இருக்கீங்களா? எதனால பேசுவதில்ல? கரெக்டா? வணக்கம் மக்களே. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா வந்துட்டு நமக்கு ரெயின்ல வந்து கேம்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்னன்னா இது நம்ம பிளான் பண்ண முடியாது, குளிக்க தெரியலையா. நம்ம மழை வரும்னு நினைச்சு போனோம்னா வெயில் அடிக்கும், வெயில் வரும்னு நினைச்சு போனோம்னா மழை அடிக்கும், அந்த மாதிரிதான். ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மழை பெய்யற மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா வாளையார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாளையார் டேம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸாக்டா வாளையார் டேமுக்கு உள்ளறையே தான் இருக்கும். வாளையார் டேமில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சின்ன வச்சு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு இந்த லொக்காலிட்டின்னு மட்டும் சுற்றியும் ரவுண்ட் அடித்து காட்டுறோம் பாருங்கள் வியூ சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான பிளேஸு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் மலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது தெரியுது, பட்டு கேமராவில் தெரியுதான்னு தெரில. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து மலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது நல்லாவே தெரியுது, சில்வர் லைன்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. தூரத்தில் ஒரு தெரியாத பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம இப்போ டென்ட் செட் பண்ண போகிறோம். நண்பர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை நமக்கு ரெஃபர் பண்ணார், போங்க ப்ரோ செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இதே மாதிரி ஒரு கேம்பிங் சேனல் வச்சுருக்கிறவர் தான், அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் இந்த பிளேஸை. நான் வந்துட்டு ஆரம்பத்தில் வரும்போது பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை, எப்படி இருக்குமா என்னவோன்ட்டு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப காம் குவைட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல காற்று கண்டிஸாக அடிச்சிட்டே இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து சான்ஸே இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இது கீழே போட்டலாமா? இங்கே அந்த அந்த சின்னதாக தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போட்டுருவோமா? ஓகே, வெரி குட். அவர் இதில் ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்காரு ரவி. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ ரெண்டு மீன் பிடிச்சி அதை தான் சாமி சாப்பிட்டாப்ல அவரு. என் காரே ஒருத்தர் ரவி இதில் தான்
தள்ளி ட்ரை பண்ணுங்க. மழை வர மாதிரி அப்படியே காமிச்சது. ஆனா அப்படி எங்க போச்சு? ஆனா வரும், நீங்க வேகத்தை பாத்தீங்களா? அவசர அவசரமா டென்ட் அடிச்சு லைட்டை தூரிச்சு அப்புறம் அப்படி நின்றுச்சு. இல்லை படத்தில் பார்த்துடலாமா? போய் பார்த்துருவோமா. மீன் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? அது கையாண்டிட்டு இருக்காரு. போமா? நீங்கள் எதுவும் இல்லை 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 இல்லை. சரி வாங்க, அப்படியே நம்ம அந்த தண்ணி இருக்க இடத்துக்கு போவாங்க. பரிசலில் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் இருக்கான்னு பார்ப்போம். சான்ஸ் இல்லைல்ல. அந்த மலை, அந்த மலை மேலே பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் ஏதோ மழை பெய்கிற மாதிரியே ஒரு பில்டப் கிரியேட் ஆகிட்டுருக்கு. நம்ம பிரதர் செமையை என்ஜாய் பண்ணுறாரு. என்ன எல்லா பக்கம் ஒரே பாட்டிலா போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கலாம் மக்கள். ஆனா நம்ம என்ன சொல்றது, என்ன பிரதர் தண்ணிக்கு பக்கத்துல நிறைய தண்ணி பாட்டிலா இருக்கு. என்ன மீன் இருக்கு வழக்கமா? என்ன மீன் இருக்கும் இங்க? கோயம்புத்தூர் அப்படியா? இல்லை டேம் இல்லைங்களா? டேம் இல்லை. ஆள் உங்களுக்கு ஆள் அமுக்கிறது வலி வலி. ஆமாங்க, அமுக்காதுங்க. நம்ம நீச்சல் தெரிய போகிறதுனால தான். ஸ்விம்மிங் தெரிஞ்சால் வந்துடலாம். ஆ, ஸ்விம்மிங் தெரிஞ்சால் வந்துடலாம். இங்கிருந்த ஃபிஷர்மேனோட அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அவங்க நிறைய சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய சின்ன வயசு பசங்க, இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போதிய விழிப்புணர்வு இல்லை, இல்லை நிதானத்தில் இல்லாமல் பண்ணுற என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, தண்ணிக்குள்ளே போகிறாங்க, ஆழம் தெரியாமல் கீழே விழுந்து நிறைய பேர் இறந்துருக்குதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே வர்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தண்ணிக்குள்ளே நீச்சல் தெரிஞ்சவங்க போங்க, தெரியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டாங்க அவங்க இல்லையா, அவங்களோட ஆதங்கத்தையும் சொன்னாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது அவங்க கூட பேசினது.
எடுத்துறீங்களா? இது ஒரு கால்ஃப் கிரவுண்ட்ல இருக்க மாதிரியே இருக்கு. கீழே பார்த்தா டேபிள் போடுமா? ஆ, கீழே வச்சுல டேபிள் இருக்கு, கீழே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். நீங்கள் இருந்து இப்போ வச்சுக்கோங்க. ஓகேவா? காத்திருக்க முடியும். கத்தியா பிடிக்கணுமா? நீங்கள் மேலே பிடிச்சி கட் பண்ணுங்க. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரியா? கையெல்லாம் நடக்க மாட்டேன். டோன்ட் வரி. குப்பை நம்ம இங்கே போடல. ஓகே, வெரி குட். கொடுங்க. நம்ம அதுக்கு தான் அந்த ட்ராஷ் பேக் எடுத்துட்டு வந்துருக்குறோம். நேச்சர் கேம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ரவி, இது எத்தனை பேர் திட்ட போகிறோம் எந்த? இதில் எடுத்து கட்ட முடியாதா? மேலே காற்று கடிக்கிறோம். எப்படி? ஓகேவா? ஓகே தான். ஓகே, என்ன வெளியில் வைங்க, கல்ல வச்சு வைங்க. வேற ஒரு இது கப் வச்சிருக்கேன் ரவி, இந்த பன்னீருக்கு ஒரு கப் எடுத்து வந்தேன். அதை போட்டுலாம். அது வந்து இருக்கு, அதை நான் எப்படி காட்டுறேன். கப்புனா அது ஸ்டார்ட் கப் பேசஞ்சு வராது. சக்கரை போட்டீங்களா? கப்பு நடிகர் சூப்பரா. இப்ப இந்த டைம் பால் பயிர் கட் பண்ணா பால் எல்லாம்
கூட குடிப்பீங்களோ? இல்லை நார்மலாக தான் இருந்தது, சூடு ரொம்ப இல்லையே. காற்று அடிக்கிற காத்துக்கு நிறைய ஆஃப் ரோட் டிரைவுக்கு வராங்க ரவீந்திரா, பைக்கெல்லாம் எல்லாம் ஆஃப் ரோட் வண்டிங்க. ஈவினிங்கான நிறைய வராங்கண்ணா. ரவி ஒரே வைபா தான் இருக்குது, ஏரியாவே இல்லை சுற்றி சுற்றி. எங்கே நம்ம ஏரியாவுக்கு இன்னும் பைரவரை காணோம்னு நினச்சேன், வந்துட்டாரு, தெரிஞ்சுற மாதிரியே வராரு. கத்தி எடுத்துட்டீங்களா? கத்தி எழுதுன்றது பார்த்து அது தண்ணி கம்மியாக எடுத்துருந்த தண்ணி இவ்வளோ கிடக்குறீங்க. பக்கத்தூருக்கே போயிட்டாருன்னு நினைக்கிறாரு உங்கள் பிரதர். அப்படியா, கண்ணுக்கு இந்த தூரத்து வரைக்கும் அவர் காணும்.
தண்ணி இருக்கா? தண்ணி உங்களதுல தான் இருக்கு. நான் வச்சு வரப்பட்டுக்கு போறேன். சுடு தண்ணி அது. இது சுடு தண்ணி, அது இது பட்டை போட்டு வச்சோம். அப்படியா? சிலிண்டர் சரியாக போடுமா இல்லை பக்கத்தில் கேட்கணுமா? ஆயில் ஊற்றிட்டீங்களோ? ஆயில் ஊற்றலையா? கழுவி அப்படியே எடுத்து வந்துடும். ஓகே, எவ்வளோ தண்ணி ஊற்றுறது? இன்னைக்கு நம்ம இதைத்தான் சாப்பிட போகிறோம். இந்தாங்க எல்லாத்துக்குமே கத்தி வேணும். எல்லாத்துக்குமே கத்தி வேணுமா? கத்திக்கணும் நமக்கு தான் ஆக மாட்டேங்குது. ப்ரோ வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? வாழைப்பழம் அக்கியே தேவையில்லை. வேணாவா? இது தேவைப்படும் நினைக்கிறேன். அது கையில் பிடிக்கலாம். ரீ அப்படி இல்லை. இது ஞாபகம் இருக்கா? சேம் ஃப்ளேவர் நினைக்கிறேன்ல. அது ஈஸியாக ஆக மாட்டீங்களா? இது இது ஈஸியாக போகலாம். அப்படியா? போச்சுச்சா? அதுக்குள்ளவா? எங்க? வாவ், ஒரு பெரிய இத்தாலியன் செஃப் தான் ரவி. இல்ல அதே அதே அதே. இதுல கொஞ்சம் சிக்கன் போட்டா நல்லா இருக்கும்ல? பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க. வந்துச்சா? கொஞ்சம் விடலாம். தண்ணிக்காக போகிற அளவுக்கு விடலாமா? ஆமாம்மா, அது இருக்கணும். அடுத்த அடுத்த ரவுண்ட் உட்காந்துருமா? இது டவா இருக்கும். டவா இருக்குல்ல? டவா எடுப்போம். வேர் இஸ் த டவா? ஹியர் இஸ் த டவா. அது இந்த குட்டி டவாவே போதும்ல? இருக்க இது ஃபோர்க் வச்சுருக்கேன். ஆனால் ஃபோர்க் ரெண்டு தான் எடுத்து வந்தோம். மூணு பேர் இனிமேல் மூணு பேர் தகுந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. முடிஞ்சு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? அதை அப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சுருங்க. கொஞ்சம் சூப்பியாகவே இருந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டுருங்க.
இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அப்போ அதை எடுத்து அப்படிக்கிற வச்சு விட்ருங்க ரவி. அதை வச்சுட்டு பாஸ்தா வித் பன்னீர் 65ஆ என்ன பேர் வச்சிங்க? பன்னீர் 65 தான் வச்சோமா?
வாங்கி வச்சிருக்கோம் தான் எடுத்துக்கிறேன் போட வந்தவன் தானே தேர்ந்தெடுக்க.